தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் 13 தலைப்பு பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை. பெற்றோர்களின் கடமைகள் மறுகுலத்திற்குரிய கடமைகளில் மிக முக்கியமானதாகும். மனித இனத்தை விருத்தி அடைய செய்யும் அதிகாரம் மற்றும் இப்படியாக ஜீவனுக்குள் கொண்டு வரப்பட்டவைகளோடு கொண்டுள்ள சாத்தியமான எல்லா தொடர்புகளும் ஐக்கியமும் மிக அற்புதமான ஒன்றாகும். இது திவ்ய வல்லமைக்கு மனுக்குலம் வருவதற்கு சுருக்கமான வழியாகும். இது தேவனுடைய பிரதிநிதியாக தெய்வீக வல்லமையை அப்பியாசப்படுத்துவதாகும். ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பிலும் சம்பந்தப்பட்ட சாத்தியக்கூறுகள் அனைத்தும் சாத்தியம் உள்ளது அல்லது சாத்தியமற்றது, நல்லது அல்லது பொல்லாங்கானது, கணத்திற்குரியது அல்லது அவகீர்த்திக்குரியது என்று எதிர்மறையான வியக்கத்தக்க எல்லைக்கு வருகிறது. மனுக்குலமானது இதன் உண்மை நிலையில் புரிந்து கொண்டால் குழந்தைகளை பெற்றெடுப்பதை உணர்ச்சியும் அறிவுக்கும் சன்மார்க்கத்திற்கும் உரிய கொள்கைகளில் குறைவுபட்ட நிலைமையிலிருந்து பிரதிஷ்டை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு உயர்த்தும். இப்படியான நிலைமையில் தகப்பனின் தாயின் பொறுப்புகள் இன்னமும் கூட வெகு சிலர் மட்டுமே அடைந்த ஒரு அளவிலும் விதத்திலும் அறியப்படும். கடமைகளை குறித்த இந்த சிந்தனைகள் மனதிலும் ஒழுக்கத்திலும் சரீர பண்புகளிலும் பெற்றோரை சார்ந்து இருக்கின்ற குழந்தைக்கு மாத்திரமல்ல, மனுக்குலத்திற்கு விருத்தி அடையும்படியான அற்புதமான அதிகாரத்தை வழங்கிய சிருஷ்டிகருக்கும் சேர வேண்டும். அவருக்கே உக்ரானக்காரராக எண்ணப்பட்டு இந்த திவ்ய வல்லமையை உபயோகப்படுத்துவதற்கு கணக்கு கொடுக்கும்படியாக எதிர்பார்க்கப்பட வேண்டும். திவ்ய ஒழுங்கின்படி குழந்தையானது பிறக்கும் நொடியில் மாத்திரமல்லாது அது கருவில் இருக்கும் காலம் முழுவதிலுமே குழந்தையின் பண்புகள் பெற்றோரின் செல்வாக்கினால் பெருகுகின்றது என்பதை உணரும் போது இந்த கடமைகளை குறித்த உணர்வுகளும் அதிகரிக்கின்றன. அந்த காலத்தின் போது தாயின் மனநிலை, அவளுடைய சிந்தனைகள், அவளுடைய நடவடிகள், அவளுடைய உணர்வுகள் எல்லாம் கருவுற்றிருக்கும் காலப்பகுதியில் குழந்தைக்குள் பதிவாகின்றன. அது மாத்திரமல்ல, இப்படியான ஒரு வேளையில் தாயானவளும் அவளை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளினால் விசேஷமாக பாதிப்புக்குள்ளாகின்றாள். அநேகமாக எல்லாமுமே என்று சொல்ல முடியாவிடினும் புருஷனுடைய சரியான பராமரிப்பும் காரணமாக உள்ளது. தாயின் மனது தெளிவானதாகவும் மகிழ்ச்சி உள்ளதாயும் இருதயபூர்வமான சந்தோஷத்துடனும் வைக்கப்பட்டிருந்தால் இவைகள் எல்லாம் கருவிற்கு அனுகூலம் உண்டாக்குவதாக இருக்கும். ஆனால் இதற்கு எதிர்மாறாக அவள் உபத்திரவப்பட்டால் கவலைப்படுபவளாக துன்பப்படுபவளாக வாக்குவாதங்களினாலும் குழப்பங்களினாலும் சூழப்பட்டிருந்தால் இந்த கஷ்டங்கள் நிச்சயமாகவே கருவிற்கு பாதிப்பை உண்டு பண்ணும். இதனால் வாழ்க்கையில் ஒரு சிடுசிடுப்பான ஒரு தன்மையை அல்லது வருத்தமான அல்லது முன்கோப மனநிலையை உண்டாக்கும். பெற்றோர்களின் சூழ்நிலைகள் நெருக்கெட்டதாயும் சுயநலம் உள்ளதாயும் அற்பத்தனம் உள்ளதாயும் இருந்தால் இப்படியாக கருவிலேயே பாதிக்கப்பட்ட குழந்தை பிறந்த பின்னர் அற்பத்தனமான இழிவான குழந்தையாக நெறித்தவறுதல் சுயநலம் போன்ற தன்மைகளோடு காணப்படுவது எவ்விதத்திலாவது ஆச்சரியமானதாக இருக்குமோ? உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா பொல்லாப்புகளும் குழந்தை கருவில் இருந்த போது பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் பிள்ளையின் மேல் வந்தது என்று நாம் கூறுவதாக எண்ணிவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, அதன் பின்னர் குழந்தை மனிதனாக அல்லது மனுஷியாக வளரும் காலத்தில் அளிக்கப்படும் பயிற்சியினால் அப்படி ஆயிற்று என்று நாம் கூறுவதாகவும் எண்ணிவிடக் கூடாது. நல்லவர்களாக பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள் கூட கெட்டவர்களாக ஆகிவிடக் கூடும் என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஏனெனில் சாத்தானும் கூட பூரணமுள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டும் சிருஷ்டிகருக்கு கீழாக போதிக்கப்பட்டும் மனப்பூர்வமாக பாவம் செய்தான். ஆனாலும் பொல்லாத குணங்கள் நேர்மையாவதற்கு எப்பொழுதாவது இந்த இரண்டு முக்கியமான உதவிகளும் கிடைத்தனவா என்பதை மிகவும் சந்தேகத்துடன் பார்க்க நேரிடுகிறது. பொதுவான அறிவுரையாக வேதாகமம் வலியுறுத்துவதை நாம் முழுமனதோடு ஏற்றுக் கொண்டு இருக்கிறோம்.
அவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. இந்த வேத வாக்கியத்தின் உண்மையை கேள்வி கேட்க விருப்பமுள்ள பெற்றோர்களில் எத்தனை பேர் ஒரு குழந்தையை பயிற்றுவிக்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம் அதன் பிறந்த நேரத்திலிருந்தே என்பதையும், மேலும் நல்ல குணாதிசய தன்மைகளுடன் பிறக்காத குழந்தை அது பிறக்கும் முன்னரே அதற்கு பாதிப்பை ஏற்படுத்திய பலவீனங்களிலிருந்தும் அறிவீனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் வெளியே வரும்படியாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்திருப்பார்கள். தற்போது காணப்படுகின்ற விழுந்து போன நிலைமையிலும் மற்றும் போரணமற்ற நிலைமையிலும் ஒரு போரணமான குழந்தை பிறக்க சாத்தியம் உண்டு என்று அறிவிக்க நாங்கள் விரும்பவில்லை. அதற்கு மாறாக ஆண்டவர் அறிவித்ததை நன்றாக நினைவு கூறுகிறோம். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? யோபு 14:4. அதைவிட, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். 51:5 என்கிற வார்த்தை உண்மையானது என்று நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் வலியுறுத்துவதெல்லாம் இந்த விஷயத்தில் உலகம் எதை பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, ஆண்டவருடைய ஜனங்களாக ஒரு புது சிருஷ்டி இந்த விழுந்து போன இனத்திற்கு சொந்தமான கரைகளையும் பலவீனங்களையும் ஒரு அளவிற்கு நீக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை உணர வேண்டும் என்பதுதான். திவ்ய ஒழுங்கிற்கு உட்பட்டு தங்களால் இயன்ற அளவிற்கு தங்களுடைய குழந்தைகள் உயர்வான பண்புகளோடு பிறக்கும்படியாக பார்த்துக் கொள்ளலாமே. இன்னும் விழுந்து போன நிலையில் அவர்கள் இருப்பார்கள். இன்னும் அவர்களுக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுவார். அவர் இல்லாமல் அவர்களால் ஒருபோதும் பரிபூர்ண நிலையை அடைய முடியாது, அல்லது நித்திய வாழ்வுக்கு தகுதி பெறவும் முடியாது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் ஓரளவிற்கு இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஆனால் புது சிருஷ்டி பயன்பெறும் அளவிற்கு ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனால் இந்த யோசனைகளினால் பயன்பெற முடியாது. எவ்வளவுதான் முயற்சி செய்து பார்த்தாலும் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இன்னும் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாகவே இருக்கின்றான். அவன் பூமிக்குரியவனாக பூமியின் தன்மை உடையவனாக இருக்கிறான். ஆகவே தன்னுடைய மனைவியின் மேலும் அவன் தன் வயிற்றில் இருக்கும் கருவின் மேலும் அவர்கள் ஏற்கனவே கொண்டுள்ள சிந்தனைகளையும் உணர்வுகளையும் மாத்திரமே பாதிக்க முடியும். ஆனால் இவைகளெல்லாம் மேலான உணர்வாகிய ஆவிக்குரிய உணர்வை பொறுத்தவரை மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. புது சிருஷ்டியின் மனம் ஆவிக்குரிய நம்பிக்கைகளையும் வாக்கு தத்தங்களையும் குறிக்கோள்களையும் பற்றிக் கொள்ளுகிறதோடு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சத்தியத்தினாலும் கிருபையினாலும் அழைப்பது போன்று இவைகளை அநேகர் இருதயங்களில் பதிய வைக்கும்படி நாடுகிறார்கள். விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நாடுகிறார்கள். இருந்த போதிலும் எந்த காரணத்தினாலாவது அவர்கள் விவாக உறவிற்குள் நுழைந்து மனுகுலத்தில் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவது ஞானமான செயல் என்று கண்டால் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷிக்கு இருப்பதை காட்டிலும் பெரிய அனுகூலம் உண்டு. அவர்களுக்கு உயர்வான குறிக்கோள், பெரிய நம்பிக்கைகள், நல்ல வாஞ்சைகள், தூய்மையான சந்தோஷம் இருக்கிறது. மேலும் தங்களுடைய சிந்தனைகள், உணர்ச்சிகள், மெய் உணர்வுகள் எல்லாம் கருவிருக்கும் குழந்தையின் மேல் பெரும் பாதிப்பை உண்டாக்கும் என்று உணர்ந்து மற்ற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு செய்ய முடிவதை காட்டிலும் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் உண்மையாகவே தங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார்கள். ஏறக்குறைய இதே வழியில்தான் உலகமானது ஒரு சுயநலமுள்ள ஞானத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. உதாரணமாக உயர்தரமான கால்நடைகள், செம்மறியாடுகள், குதிரைகள் போன்றவைகளை விரும்புகிறவர்கள் இணையும் ஜோடியை தெரிந்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அதற்கும் மேலாக வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளை இனங்கிருத்தி செய்யும் போது தாய் குதிரைக்கு கருத்தரித்திருக்கிற வேளையில் நல்ல முறையில் கவனம் செலுத்தப்படுகிறது. அவைகளுக்கு தேவையான எல்லா சௌகரியமும் கொடுக்கப்படுகின்றன. குதிரை லாயங்கள் சுத்தமாகவும் வெளிச்சம் உள்ளதாகவும் வைக்கப்படுகின்றன. எந்த அளவிற்கு பெண் குதிரை படங்களை ஆர்வத்துடன் பார்க்கும் என்ற நிச்சயம் இல்லாமலேயே பெண் குதிரையின் லாயங்களின் சுவர்களின் மேல் பந்தய குதிரைகளின் படங்கள் ஒட்டப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, கருவுற்ற குதிரைகள்
குதிரை பந்தயத்தை பார்க்கும்படியான இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றன. இவைகள் அனைத்தும் செய்யப்படுவதின் நோக்கம் என்னவெனில், தாய் குதிரையில் ஏற்படும் ஒரு ஆர்வம் அதன் கருவிலிருக்கும் குட்டியில் பதிய வேண்டும். அதன் மூலம் அந்த குட்டி வருங்காலத்தில் வேகமாக ஓடுகிற குதிரையாகி அதன் சொந்தக்காரருக்கு செல்வத்தை கொண்டு வர வேண்டும் என்பதாகும். மனித பெற்றோர்களுக்கு தாங்கள் பெற்றெடுக்கும் இப்படியான செல்வம் பற்றிய ஆர்வம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இதை காட்டிலும் ஒரு ஆழமான, ஒரு சுயநலமற்ற ஆர்வம் தம் பிள்ளைகளிலே இருக்கிறது. அவர்களுடைய குழந்தையை பற்றிய அவர்களுடைய நம்பிக்கைகளும் ஆர்வங்களும் மனதிலும் சன்மார்க்கத்திலும் நற்பண்பு நிறைந்தவர்களாய் இருப்பதை பார்க்க விரும்புவதுதான். புது சிருஷ்டி தன்னுடைய குழந்தையை ஆவிக்குரிய தன்மையுடன் பெற்றுக்கொள்ளும்படி எதிர்பார்க்க முடியாவிட்டாலும், ஏனெனில் இது அவன் சக்திக்குட்பட்டதல்ல, ஆவிக்குரிய காரியங்களோடு இசைவாய் காணப்படுகின்ற இப்படியான உலக பிரகாரமான பண்புகளை அவனுக்கு கொடுக்க எதிர்பார்க்க முடியும். இப்படியான காரியங்கள்தான் அவர்களுடைய வாஞ்சையாக, குறிக்கோளாக, நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அநேக குழந்தைகள் நேர்மையான பயபக்தியுள்ள பெற்றோர்களுக்கு பிறந்துள்ளன. அதற்கேற்றாற்போல் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளார்கள். இப்படியான ஒரு செல்வாக்கான நிலை, மனுக்குலத்தின் ஒரு உயர்வான நிலை எங்கெல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷம் சென்றுள்ளதோ அங்கெல்லாம் சென்றுள்ளது. ஆகவே புறஜாதி தேசத்தில் காணப்படுவதை விட இன்றைக்கு நாகரீகம் உள்ள பிரதேசங்களில் உயர்ந்த மாதிரியானவைகளும் நிலைமைகளும் பொதுவாக அதிக அளவில் பரவலாக இருக்கிறது. தங்கள் பிள்ளைகளை பொறுத்தவரையில் கிறிஸ்தவ ஜனங்கள் பொதுவாக அவர்களுக்குரிய சாக்கியங்களையும் கடமைகளையும் சரியானபடி புரிந்து கொள்ளாவிடனும் மேலே கூறப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. சொல்லப்பட்டவர்களின் சாராம்சம் இதுதான். புது சிருஷ்டிகள் விவாகத்தில் இணைந்தால் மாம்சத்தின்படி குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய மனங்களையும் வாஞ்சைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளை பெற்றெடுக்கும் நேரம் ஒருவருக்கொருவர் அன்பையும் மரியாதையையும் காட்டுகின்ற நேரமாக மாத்திரமல்லாமல் சிருஷ்டிகருக்கு பயபக்தியை காட்டும் வேலையாக இருப்பதோடு அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சந்ததியை பெருக்குகின்ற தெய்வீக வல்லமைக்கு மதிப்பு கொடுக்கும் வேலையாக இருக்க வேண்டும். மேலும் திவ்ய ஆசீர்வாதத்திற்காக ஜபம் ஏறெடுக்கும் வேலையாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் வாழ்க்கையில் செய்யப்படும் எல்லா ஒழுங்குகளிலும் குழந்தைகளின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தானே என்று எண்ணிவிடக் கூடாது. ஆனால் அது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அது ஆவியின் கிருபைகளை உபயோகிக்கும்படியான ஒரு விசேஷித்த சம்பவமாக இருக்கும். இவைகள் தேவன் மேலும் அவருடைய வாக்கு தத்தங்கள் மேலும் வைக்கும் விசுவாசம், எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள், சகோதர அன்பு, சாந்தம், மென்மையான சுபாவம், அன்பு என்பவைகளாகும். இவைகள் இதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். புது சிருஷ்டிகளிடத்தில் இவைகள் அனைத்தும் எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் இப்படியான வேளையில் அவைகள் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய பண்புகளை இன்னொரு சந்ததியினர் மேல் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், முத்திரையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், விளங்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். கூடுமானவரை வீடு வெளிச்சமாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். மனமும் பயன் தரக்கூடிய விதத்தில் வாசிப்பதில், எழுதுவதில், கணிதத்தில், வாழ்க்கையின் அன்றாட கடமைகளில் ஈடுபட வேண்டும். இருதயத்தில் பண்பாடும் ஞாபகப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நியாயம், அன்பு, ஞானம் என்பதுகளோடு முழுவதுமாக ஒத்திருக்கும்படி இருதய பண்பாடு வளர்க்கப்பட வேண்டும். வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் ஆண்டவரை தொடர்ந்து அறிந்திருப்பதோடு புருஷன் மனைவிக்கிடையில் அன்பான நம்பிக்கை உடையவர்களாகவும் உலகத்தாரோடு பொதுவாக அன்பும் இரக்கமும் கூடிய உணர்வுடையவர்களாகவும் இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும். வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் இரக்கம், அன்பு, நியாயம் இணைக்கப்பட்டிருக்கும் போது நிலைமை முற்றிலும் நல்லதாக இருக்கும். ஆனால் புருஷனுடைய முழு ஒத்துழைப்பு, தேவையை கவனிப்பது, மேற்பார்வை போன்றவை இல்லாமல் இப்படியான ஒரு நிலைமையை நினைத்து பார்க்க கூட முடியாது. ஏனெனில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளபடி குடும்பத்தில் தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழ்பட்டு
தன்னுடையதாக இருக்கிற விஷயங்களை கூட தாயினால் இப்படிப்பட்ட வேளையில் மேற்பார்வையிடக் கூடாமல் இருக்கிறாள். அப்பொழுதும் கூட புருஷன் சம்பாஷணையை சரியான முறையில் நடத்துவதில் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். மனதிற்கு சரியானபடி பலம் தரக்கூடியதாக மாத்திரமல்ல, சரீரத்திற்கான உணவையும் கொடுப்பதில் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். மேலும் அவனுடைய மனைவியின் தூய்மையான மனதை, ஆண்டவரை பற்றிய காரியங்கள், அவருடைய மகிமையான திட்டம், திவ்ய சுபாவத்தின் எல்லா அம்சங்கள், அதன் ஞானம், அன்பு, இரக்கம், நியாயம், வல்லமை ஆகியவைகளை பற்றி தூண்டும்படி பண்ண வேண்டும். அதிகமான கிறிஸ்தவ பெற்றோர் வீட்டு வேலைகள் பராமரிப்புகளிலிருந்து இப்படியான நேரத்தில் விடுதலை பெறும்படி, வாழ்க்கையின் எல்லா சௌகரியங்களையும் வசதிகளையும் பெறும்படியான சூழ்நிலை கிடையாது என்று இதற்கு பதில் கூறலாம். சீரான குறிக்கோளை தான் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம். மேலும் இயன்றவரை இந்த குறிக்கோளை அடைய முயற்சிப்பது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சார்ந்ததாகும். ஆனால் புது சிருஷ்டி இதில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களிலும் அவனுக்கு உண்டாயிருக்கிற எல்லா குறைவுகளிலும் அனுகூலமற்ற நிலைமைகளிலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையாலும் ஆவியினாலும் அதை சரிகட்டுகிறவராக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட ஒருவர் எவ்விதத்திலாவது அனுகூலமற்ற சூழ்நிலையில் இருக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் இருதயம் நிறைந்திருக்கும்படி அதிக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இருதயத்தில் தொடர்ந்து அந்த சமாதானம் நிலைத்திருக்க ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். இருதயத்தில் இந்த சமாதானம் இருப்பதின் ஒரு விளைவு என்னவென்றால், தவிர்க்க முடியாதபடி எவ்வளவுதான் மொழியின்மை தாயை சூழ இருந்தாலும் அதிகமான அளவு சமாதானத்தையும் அன்பையும் குழந்தை நிச்சயமாகவே வேறு சூழ்நிலையில் பிறந்த அதன் சகோதரர்கள் சகோதரிகள் அனுபவிப்பதை காட்டிலும் அதிகமாக பெற்றுக் கொள்ளும். அந்த குழந்தை சிரிப்புள்ளதாகவோ பதற்றம் உள்ளதாகவோ இல்லாமல் அதிக அமைதி உள்ளதாக, சமாதானம் உள்ளதாக, எண்ணத்திலும் நடத்தையிலும் நீதி உள்ளதாக காணப்படும். இதனை தொடர்ந்து வரும் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.